வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஒன் பிளஸோட புது ஒன் பிளஸ் நாட் பட் சி இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல, நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மிஸ்டி கிரே தான் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். இது இன்னுமே இன்னொரு கலரில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ டோட்டலாக இந்த ரெண்டு கலரில் எந்த கலர் நல்லா இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். ப்ரைசிங்னு வரையில பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2700 போட்டிருக்காங்க, நான் அவ்வளோலாம் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா 2300 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்கு. சரி ஓகே, இப்போ அது வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நைஃபே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படி கையில் ஓப்பன் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ யா நைஃபே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரே கலரில் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு, அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சரிஸ் வந்து இருக்கு. ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் இருக்கு. வாவ், ஒன் பிளஸோட சிக்னேச்சர் ரெட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரெட் கேபிள் கிளிப் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்துருவோம். ஸோ இயர்பட்ஸ் பார்க்க நல்லா குட்டியாக நல்லா சூப்பராக வந்து இருக்கு. சரி ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவா வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இயர்பட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசி ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணல. பட் நல்ல விஷயம் என்னன்னா இந்த கலர் பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெஜர்ஸ் வந்து காமிக்கல. அப்புறம் சைஸ் கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ரொம்ப காம்பேக்டாக வந்து இருக்கு. நான் ரீசெண்ட் டைம்ஸில் டெஸ்ட் பண்ணதுலே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் தான் வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப காம்பேக்டாக வந்து இருக்கு. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் இன்னொரு கூலான ஃபீச்சர் என்னன்னா இந்த இயர்பட்ஸோட கேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி ஈஸியாக ஒரு கையிலேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சம கூலாக வந்து இருந்துச்சு. ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா இதோட ஹிஞ்சு தான், இதோட ஹிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக வந்து ஸ்டிஃபாகவே இல்லை, இப்படி பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஹிஞ்ச் வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் நமக்கு வந்து ஹாஃப் இன்ஏ டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதுலேயுமே நமக்கு வந்து ஸ்டெம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டெம் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வந்து இருக்குது. அப்புறம் இந்த ரீஜனில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட டச் கண்ட்ரோல்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து டபுள் டேப் ஃபங்க்ஷன் மட்டும்தான் வந்து இருக்குது, மற்ற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல சிங்கிள் டேப் ட்ரிபிள் டேப் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாமே நம்ம வந்து ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்புறம் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இதில் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஹாஃப் இன்ஏ டைப் டிசைன் ஃபிட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பர்சனலாக வந்து செட்டே ஆகாது. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிட்டு வந்து வேற லெவலில் வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் வந்து கண்டினியூஸாக ரொம்ப நேரம் யூஸ் பண்ணேன், அப்பயும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலே இதில் தான் வந்து பெஸ்ட்டு ஹாஃப் இன்ஏ டைப் டிசைன் இருக்குன்னு சொல்லி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஃபிட் வந்து எனக்கு இருந்துச்சு. பட் ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் தான், எனக்கு வந்து நல்லா ஃபிட் ஆகிறது வந்து உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகாமல் இருக்கலாம், உங்களுக்கு நல்லா ஃபிட் ஆகாமல் இருக்கிறது வந்து எனக்கு நல்லா ஃபிட் ஆகாமல் இருக்கலாம், நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா உடனே பேராயிரும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கொடைக்குன்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேருந்து ரெண்டு ஸ்டாண்டர்டான ஆடியோ கொடைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்த லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணால் இதில் வந்து வெறும் 94 milliseconds வரைக்குமே லேட்டன்சி ரேட் வந்து குறைஞ்சிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான லேட்டன்சி ரேட்டுன்னு வந்து சொல்லலாம். நான் வீடியோஸ் பார்க்கும்போது சரி கேம்ஸ் ஆடும்போது சரி அந்தளவுக்கு பெருசாக இந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணலாம். அதனால் கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்க்கு இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இயர்பட்ஸோட ஒரே ஒரு நெகட்டிவ்னா கண்டிப்பாக அதோட பேட்டரி லைஃப் தான் சொல்லி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 20 hoursக்கான பேட்டரி லைஃப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி இது கூட ஓகே டீசென்ட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் வந்து இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 hours தான் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகமாகவே வந்து கொடுத்துருக்கணும். ஸோ 2022 ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 6 hours ஆச்சும் வந்து இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வந்து இருக்கணும். ஆனால் ஒன் பிளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதை விட சீப்பராக இருக்க இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ என்ன மாதிரி நீங்கள் ஒரு கேஷுவல் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டரி வந்து பிரச்சனையே இருக்காது, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கோ இல்லை ஏதாவது ஆன்லைன் மீட்டிங்க்கோ கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு மேபி இந்த பேட்டரி வந்து பத்தாமல் இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது நமக்கு வந்து 81 மினிட்ஸ் வரைக்குமே வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்தது வந்து ஒரு சின்ன ஆறுதலான விஷயம். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து குவாட் மைக்ஸோ என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோ அது மாதிரி எந்த ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் என்ன பண்ணோம்னா நமக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குல்ல, வின் நாய்ஸ், டிராஃபிக் நாய்ஸ், அது மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கட் பண்ணணும்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, ஆனால் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணல. கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணிச்சு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த ஒன் ப்ளஸ் பட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கேமல்ஏடி ஆப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ், பேலன்ஸ்டு, அப்புறம் ஏதோ செர்னைட், அப்புறம் ஜென்டல்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேஸும் பேலன்ஸ்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் ரெண்டுமே மாற்றி தான் வந்து யூஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமிங் மோடு வேணும்னா நம்ம வந்து ஆப்லேயே வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து டச் கண்ட்ரோல்ஸ்லையுமே நம்ம வந்து மாற்றிக்கலாம். அது எப்படின்னு கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். அப்புறம் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே தான் வந்து பண்ணிக்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸுமே எல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணுனாலுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இயர்பட்டோட டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சிங்கிள் டேப் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ளே பாஸ் வேணும்னா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டபுள் டேப்புக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரிபிள் டேப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் இயர்பட்டுக்கும் நமக்கு வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமல்ஏடி ஆப்பில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லைனாலுமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசெண்டாக பேசிக்கான எல்லா ஃபீச்சர்ஸுமே அதில் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய 13.4 mm ட்ரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ்டு லூப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் வந்து 3 dB வரைக்கும் பூஸ்ட் ஆகும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. பேஸ் நல்லா பஞ்சியாக நல்லா டீப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல விஷயம் என்னன்னா இந்த பேஸ் வந்து மற்ற டோன்ஸை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து டிஸ்டர்பே பண்ணல. அதோட மிட் டோன்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், அதுமே பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வந்து இருந்துச்சு. என்ன வோக்கல்ஸ் நல்லா இருந்துச்சு, வோக்கல்ஸ் போட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா கம்ப்ளீட்டாக வந்து இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து டோட்டலாக வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 4 சவுண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ப்ரீசெட்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ப்ரீசெட்ஸ் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக 2300 rupees ப்ரைஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து ஆடியோ குவாலிட்டி வைஸ் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ 2300 rupees இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா 2300 rupees இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. கேமிங் மோடு கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஆப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து இருக்குது. என்ன நமக்கு வந்து பேட்டரி லைஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்கலாம். 4.5 hours இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வரல, ஒரு 6 hours கொடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 5.5 hours கொடுத்துருந்தாங்கன்னா இனிமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் ஓகே நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த ஹாஃப் இனியர் டைப் டிசைன் செட் ஆகுதான் நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன் ப்ளஸ் ஸ்டோர்லலாம் வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து டெமோக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து போட்டு பார்த்துருங்க. உங்களுக்கு ஃபிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.